திரைப்படத்துக்கு எப்படி பேர் வச்சான்? ஒரு காலத்துல ஆமா, ஒரு காலத்துல திரைப்படத்துக்கு எப்படி பேர் வச்சான்? பாசமலர், பாகப்பிரிவினை, பாலும் பழமும், பார்த்தால் பசிதீரும், தர்மம் தலைகாக்கும் படத்துக்கு பேர் வச்சான். இன்னைக்கு எப்படி படத்துக்கு பேர் வைக்கிறான்? களவாணி, சிறுத்தை, மிளகா, கடலை மிட்டாய், குமிக்கி, விடிய காலமா போ, சாயந்தரமாவா, குவாட்ரு, கட்டிங், அவளுக்கு 18 எனக்கு 16, இப்போ ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்காயா? சங்கிலி முங்குலி கதவை தர, உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு திறக்க சொல்றான் முதல்ல. அது பரவாயில்ல, இப்போ ஒரு படத்துக்கு வச்சிருக்கான். வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன், அப்ப வேலை இல்லாதான் சீனாக்காரனா? இன்னொரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான், இவன் வேற மாதிரி. ஏன்டா உன் அப்பா மாதிரி இருக்க மாட்டானாடா அவன்? ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான், ஏன்டா தலையில எண்ணெய் வைக்கல? நீ வாங்கி ஊத்தி விட வேண்டியதானே. பட பேர் சரியில்லை, சரியில்லை. ஒரு காலத்துல நடிகைக்கு எப்படி பேர் வச்சான்? எப்படி வச்சான்? கன்னடத்து பைங்கிலி சரோஜா, சரோஜ தேவி, நாட்டிய பேரொளி பத்மினி, பத்மினி, புன்னகை அரசி கே ஆர் விஜயா, கேஆர் விஜயா, நடிகையர் திலகம் சாவித்திரி. ஆஹா, இந்த பேரை பூரா நம்ம பிள்ளைகளுக்கு வச்சு நம்ம கூப்பிட்டோம், வா விஜயா, வா சாவித்திரின்னு. ஆமா, இன்னைக்கு வர்ற நடிகைக்கு எவளுக்காவது ஒழுங்கா பேர் வச்சிருக்கானா? அந்த பேரத்தை நம்ம பிள்ளைக்கு வச்சு கூப்பிட முடியுமா? ஒருத்திக்கு பேர் வச்சிருக்காயா, கனிசிவா மோத்துவாணி, அவளை போட்டு சாத்துவாணிங்கிறேன். இந்த பேரை வச்சு எப்படி கூப்பிடுறது? வா கணிசிவா, கணிசிவானே, நான் வரையிலேயே கணிசிவா வருது. வரும்போதே கணிசிவா வந்தா எப்படி நடிச்ச அந்த புள்ள? இன்னொரு பிள்ளைக்கு பேர் வச்சிருக்கான் பாருங்க, ரிச்சா கங்கோ பாத்தியா. ஒரு புள்ள மூணு பேரை வச்சிருக்கேன், மூணு பேரை வச்சிருக்கேன், பேர் மூணு வச்சிருக்கேன், மூணு பேரை வச்சிருக்கேன். அந்த பிள்ளைக்கு எப்படி பேர் வச்சு கூப்பிடுறது? அவங்க அப்பா வா ரிச்சா, 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 ரிச்சா. அவங்க அம்மா ஹங்கோ, 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 ஹங்கோ. தெருவுல உள்ளவனா பாத்தியா, பாத்தியா நான் கூப்பிடுவான். இன்னொருத்திக்கு பேர் வச்சிருக்கான் பாருங்க, எப்படி? சிலுப்பா சட்டின்னு பேர் வச்சிருக்கான். சிலுப்பா சட்டியா? அவளுக்கு எப்படி கல்யாணத்துக்கு பத்திரிகை அடிக்கிறது? திருநுரை செல்வி சிலுப்பா சட்டிக்கும், அருணுரை செல்வன் அலுமினிய குண்டானுக்கும் இங்க ஈயம் பூசப்படும், பத்திரிகை அடிக்க முடியும். அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சா என்ன சொம்பா வந்து பிறக்கும்? என்ன மாமியா அண்டா ஒத்துக்கிட்டா வரும்? குடும்ப கட்டுப்பாடு பண்ண டாக்டர் என்ன கரண்டி ஒத்துக்கிட்டா வருவாரு, வருவாரு. அப்ப எல்லாமே மாறி போச்சுல. ஒரு காலத்துல நடிகைக்கு, இப்போ நடிகை பேரு இலியானான்னு வச்சிருக்கான். ஒரு வாரம் சலியானா, இலியானா. அப்ப இப்படி மாறி போச்சுல. ஒரு காலத்துல பாட்டு எப்படி கொடுத்தான்? எப்படி கொடுத்தான்? காதல் பாட்டுல கூட கண்ணியத்து கொடுத்தானே, அழகா கொடுத்தானே. செங்கல் உறங்கிய போதும், திங்கள் உறங்கிய போதும், கண்கள் உறங்கிடுமா காதல்? கண்கள் உறங்கிடுமா காதல்? கண்கள் உறங்கிடுமா? முதநிலையை நாடும் கண்கள் உறங்கிடுமா காதல்? கண்கள் உறங்கிடுமா காதல்? கண்கள் உறங்கிடுமா? ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும், கண்கள் உறங்கிடுமா காதல்? கண்கள் உறங்கிடுமா காதல்? கண்கள் உறங்கிடுமா? ஒரு பெரிய கை தட்டு கொடுக்கலாம். நான் கேக்குறேன், அது மாதிரி இன்னைக்கு ஒரு பாட்டு இருக்கா? ஒரு பாட்டு. இன்னைக்கு என்ன பாட்டு போடுறான்? ஏ சிங்கன மண்ணி, சிங்கன மண்ணி, சிரிச்சு புட்டா நெஞ்சில ஆண்ணி. நல்லவேளை நெஞ்சில் ஆணி அடிச்சாங்க. இதே இதை மாத்தி நெத்தியில் அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, மூளை கலங்கி போய், நெத்தியில் அடிச்சா மூளை கலங்கி போயிருந்தா கலங்கி போயிடாதா? அப்படி சொல்ல வந்தேன். நான் கேட்கறேன், ஒரு காலத்துல எங்க அம்மா எல்லாம் என்னை கொண்டே 6 வயசுல பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க. அப்பாவே சேர்த்துட்டு சொன்னாங்க, மகாராஜா டீச்சரை பத்திரமா பாத்துக்கிற. நான் சொன்னேன், இந்த டீச்சர் நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு, என் ரூட்ல கிராஸ் பண்ணா என் வேலையை காட்டுவேன்னு. எங்க அம்மா போன உடனே டீச்சர் சொன்னாங்க, மகாராசா காதை தொடுப்பானாங்க. நான் பெஞ்சு மேல ஏறி டீச்சர் காதை தொடப்போயிட்டேன். அப்பவே அப்பதானே தொடப்போனேன். அப்புறம் சொன்னாங்க, இப்படி தொட்டா 6 வயசு ஆச்சுன்னு அர்த்தம். இப்பெல்லாம் நம்ம யாரும் கொண்டே பிள்ளைய பள்ளிக்கூடத்துல விட வேண்டியது இல்ல. தெருவுக்கு தெருவு மஞ்சள் கலர்ல ஒரு புள்ள பிடிக்கிற வண்டியை அனுப்புறான். நீ புள்ளைய அனுப்பு, புள்ளைய அனுப்பு, புள்ளைய அனுப்பு. குடும்பமே சேர்ந்து 6 மணிக்கு எழுப்புறாங்க. எந்திரா சனியா முடிச்ச உடனே 50,000 ரூபாய் பணம் கிடைக்கு, எந்திரா அடிச்சு கிளப்புறான். ஒருத்தன் தண்ணியை ஊத்துறான், ஒருத்தன் சோப்ப போடுறான், ஒருத்தன் சட்டையை மாட்டான், ஒருத்தன் பேண்டை மாட்டான், ஒருத்தன் சூவை மாட்டான், ஒருத்தன் சாக்ஸை மாட்டான். இப்படிய காலை 7 மணிக்கு என் வாயில 2 இட்லியை வச்சு குடும்பமே சேர்ந்து நங்கு நங்குன்னு குத்துறாங்க. குத்தி விட்டு வண்டியில் ஏற்றி விட்டு கீழே அம்மா நின்றுட்டு சொல்லுது, நீ அம்மாவுக்கு டாட்டா சொல்லு. அவன் உள்ளேருந்து, நீ அம்மாவே இல்லை, நீ அப்பனே இல்லை, குடும்பம் குடும்பமா இல்லை, என்ன ஏன்டா வண்டியில் ஏற்றுறீன்னு கேட்குறான். கரெக்டாக பாருங்க, இந்த மெட்ரிகுலேஷன் போகிறவனுக்குலாம் இதில் ஒரு டையி, இதில் ஒரு பெல்ட்டு. ஏன் அப்படி கட்டுறாங்க? இப்படிய காலை 7 மணிக்கு அவன் வாயில் 2 இட்லியை வச்சு குத்துறாங்க. இல்லை ஆமா, இது வெளியில் வண்டர போகலான்னு கண்ட்ரோல் பண்ணி இதில் ஒரு டை போட்டுருவாங்க. அதையும் தாண்டி கீழே இறங்கிடப்படாதுன்னு இதுல ஒரு பெல்ட் போட்டுருவாங்க. அதையும் தாண்டி இறங்குச்சுன்னா இங்க ஆயம்மான்னு ஒரு அம்மா இருக்கும். ஆயம்மானது, அது ஆயம்மா தானே. எப்படி நம்ம ஊர்ல ஏத்தி விட்டோம்னா 12 ஊர் சுத்தி தான் கொண்டு ஸ்கூல்ல இறக்குவான். இந்த இறக்குன உடனே இந்த எல்கேஜி போய் ஆரம்பிச்சிருவான், ஆயம்மா வருது, ஆயம்மா வருது. ஏன்டா வீட்டுல போக மாட்டா வந்தான்னு கூட்டி கொண்டு கழுவி விட்டா அடுத்த ஆரம்பிச்சிருவான், ஆயம்மா வந்துருச்சு. வாழ்க்கை இன்னைக்கு மாறிடுச்சு இல்லங்க. அது ஏன் அக்கா பையன் ஆன்லைன் கிளாஸ் இல்ல? இப்ப ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. ஒரு பையன் போன எடுத்துட்டு என் அக்கா பையன் நேரா பாத்ரூம்ல போயிட்டானே. ஏன்டா போன எடுத்துட்டு பாத்ரூம்ல போனா அவசரமா வருது, அந்த மிஸ் திட்டும் அப்படின்னு.
அவ புருஷன்ல சொல்ற அவளுக்கு எப்படி தெரியும் இல்ல நிஷா வந்து 16 இட்லி சொல்லாங்க அவ சட்டி பெரிய சட்டி போலக்கு சுட்டு போக அதனால என்ன இருக்கு அவ வீட்ல ஒரு குளி அந்த மாதிரி இருக்கு 16 இட்லி சுடலாம் 16 இட்லி சுடுறது தான் எங்க வீட்ல இருக்கு ஆனா ஆனா 8 இட்லி தான் சுடுறா என் பொண்டாட்டி 8 இட்லி சுட மாட்டேங்கிறா யாண்டின் கேக்குறேன் இது சமூக இடையில விட்டு ஒரு குழி விட்டு ஒரு குழி மாவு திருக்கணும் மாவுத்தி வச்சிருக்காங்க அன்னைக்கு சாம்பார் ஊத்துனா உப்பு முள்ள உரப்பு முள்ள புளிப்பு முள்ள விட்டே ஒரு அரை ஏன்னா கொரோனா காலம் பசு கிடையாது இப்ப கோவிச்சுக்கிட்டு அவ வீட்டுக்கு போக முடியாது போக முடியாது தைரியத்துல அடிச்சிட்டேன் ஓரமா உட்காந்து போன்ல அழுதுகிட்டு இருந்தா அழுதா அவங்க அம்மா வராதுன்னு தைரியத்துல இருந்து அரை மணி நேரத்துல ஒரு வேன் வந்து நின்றுச்சு வந்து இறங்கினாங்க டே மகாராஜா யாரு நான் தான் உப்புள்ள உரப்புள்ள புளிப்பின் இல்லையா ஆமா உனக்கு கொரோனா இருக்கு வண்டியில ஏறான்னு சொல்லி ஏத்தி கொண்டீங்க 14 நாள் வச்சுட்டாங்கய்யா வாழ்க்கையில அவ்வளவு சிரமம் நம்ம படுறோமா இல்லையா எவ்வளவு வேதனை நான் கேக்குறேன் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்னங்க வித்தியாசம் என்ன ஒரு காலத்துல பெண்கள்லாம் மார்கழி மாசம் வீட்டுக்கு முன்னாடி சாணம் தெளிச்சு அரிசி மாவுல கோலம் போடுவாங்க எதுக்கு அரிசி மாவுல கோலம் போடுறது எறும்பு சாப்பிடும் குருவி சாப்பிடும் பறவை சாப்பிடும் எதுக்கு பெண்களை வெறுவைத்தோட காலங்காத்தால கோலம் போட சொன்னாங்க இப்படி யூ டைப்ல குனிஞ்சு புள்ளி வச்சா அந்த தொப்பை விழுவாது அதுக்குதான் அந்த பழக்கத்தை கண்டுபிடிச்சாங்க இப்ப என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா கோலம் போடுற எப்படி நொங்கு வண்டி மாதிரி ஒரு வண்டி செஞ்சு வச்சிருக்காங்க இந்த வண்டி நிறைய கோலமாவை கொட்டி இப்படிய கால 4 மணிக்கு வாசப்படியில நின்றுகிட்டே உருட்டுறா ஐயா நான் பட்டிமன்றம் முடிச்சு காலையில தூக்க வரிச்சியில போறேன் அவ சொல்ற எனக்கு அன்னைக்கு பாட்டு சந்தோஷமா கொடுத்தா ஒண்ணும் ஒரே விஷயம் சொல்றேன் அன்னைக்கு கதாநாயகன் யாரு அந்த காலத்துல பொன்மன செம்மல் எம்ஜிஆர் கதாநாயகி யாரு தருமபுரியில இருந்த தலைவருக்கு கேட்டோம் அங்க இருந்து ஆளை விழுத புடிச்சு தொங்கிக்கிட்டே வருவாரு சேலம் வரும் கரெக்டா விழுது முடியும் அங்க ஒரு குதிரை நிக்கும் 60 கிலோமீட்டருக்கு ஆள விழுதுலயே வருவாரு வந்து நின்ற உடனே அப்படியே நம்பியாரோட சண்டை போட்டுட்டு சரோஜா தேவியை தூக்கி குதிரையில வச்சுக்கிட்டு போவார் தலைவர் தியேட்டர்ல உட்காந்து ரொம்புறோம் போ தலைவா போய்கிட்டாரு போய்கிட்டாருன்னு சந்தோஷப்பட்டான் இது அன்னைக்கு அன்னைக்கு இன்னைக்கு கதாநாயகி யாரு சூர்யா சூர்யா கதாநாயகி யாரு அனுஷ்கா அனுஷ்கா வில்ல யாரு பிரகாஷ் பிரகாஷ் ராஜ் இப்ப பிரகாஷ் ராஜ் அனுஷ்காவை சேலையை பிடிச்சி உரிய முயற்சி பண்றாரு முடியல ஏன் அது போட்டிருக்கதே தான் புடிச்சு இழுக்கிறாரு அந்த நேரம் பாருங்க இது கத்துது சூர்யா அங்கேருந்து புல்லட்ல தடத்தடன் கண்ணாடியை உடச்சிக்கிட்டு வர்றாரு இப்ப தியேட்டர்ல உட்காந்துருந்த போறான்னு சொல்றான் இந்த படத்துல இது ஒரு சீனு தான்டா நல்ல சீனு இப்ப யாரா இவனை வர சொன்னதுன்னு கேக்குறானே மனிதனுடைய மனநிலை என்னைக்கு மாத்தி விட்டானா இல்லையா அதான் இந்த படம் ஓடாதுன்றான் ஓடாதுங்கிறான் இது ஓடாது மாப்பிள நல்ல சீனை கெடுத்துட்டு பாருன்றான் வாழ்க்கையே இன்னைக்கு ரணகலமா தானே போய்கிட்டு இருக்கு ஆனா அந்த செல்லு வந்ததுக்கு அப்புறம் எல்லா பயிலும் போய் சொல்றாங்க சாயந்தரம் சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற ஒருத்தன் போன் எடுத்துக்கிட்டு சொல்றான் அண்ணே நான் ஓசூர்ல நிக்கிறேன்னு போன வச்சுட்டான் அவன்கிட்ட போனோம் அண்ணே இது ஓசூர் இல்லனே இது சேலம் அப்படின்னு என்னை பார்த்து பேசவனா இல்ல சைகை தான் காட்டினா நான் ஒடியாந்துட்டேன் என்ன தெரியுமா பண்ணா இவ்வளவுதான் பண்ண இன்னும் ஒரு 10 வருஷத்துல யார் கையிலயுமே செல்போனே இருக்காது இருக்காது எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாரையும் சேலம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு ஏத்தி இந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டையை போட்டு ஏரியல் ஒன்னு சொருகிடுவாங்க 2 ஸ்பீக்கர் சின்னதா செஞ்சு காது ஓரத்துல ஆபரேஷன் பண்ணி தச்சு போடுவாங்க இந்த பக்கம் லாவில கழிச்சு இதுல சிம் கார்டை வச்சிருவாங்க இந்த பக்கம் கிட்னி ஓரத்துல பேட்டரியை வச்சிருவாங்க இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எப்படி நம்ம போன் பேசுறது இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கே உடம்பு குலுங்குச்சுன்னா போன் வந்துச்சுன்னு பேசிக்கிட்டு நம்ம வாட்டில போக வேண்டியத உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும் எப்படி சார்ஜ் ஏத்துறது மூக்குல பிளக்க மாட்டியா சார்ஜ் ஏத்த முடியும் எல்லா பெட்டி கடையிலயும் ரீசார்ஜ் முட்டாயின்னு 1 ரூபாய்க்கு ஒண்ணு விற்பான் உன்னை வாங்கி உள்ள போட்டு ஒரு மடக்கு தண்ணியை குடிச்சீங்கன்னா 12 மணி நேரத்துக்கு சார்ஜ் ஜிவ்வுன்னு நிற்கும் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும் ஒருத்தனுக்கு சார்ஜ் இருக்கா இல்லையான எப்படி கண்டுபிடிக்கிறது கண்ணு பழுத்து செவப்பா இருந்துச்சுன்னா அவனுக்கு ஃபுல்லா சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம் மஞ்சளா மங்கிக்கிட்டே வந்துச்சுன்னா ஐயாவுக்கு சார்ஜ் இறங்கிடுச்சுன்னு அர்த்தம் பஸ் ஸ்டாண்ட் ஓரமா சுணக்கமா உட்காந்துட்டார்னா ஐயா சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டாருன்னு அர்த்தம் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எது
வாட்ஸ்அப்பா இப்படி ரெண்டு முட்டியும் சுத்தினா வாட்ஸ்அப் அது வாட்டில் போகும். ஃபேஸ்புக்கா நீ புக் பண்ண பேசிட்டா இல்லை அவ்வளோதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது ஒரு காலத்தில் மனிதன் நிம்மதி